ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற லெசன் பார்த்துட்ருக்கோம். இதில் ப்ரீவியஸ் செஷனில் நம்ம மேல் அஸ் வெல் அஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். போன செஷனில் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் அதனோட ஸ்ட்ரக்சர், அடுத்து மேமரி கிளான்ஸ் அண்ட் ஓவோஜெனிசிஸ் ப்ராசஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் பற்றி பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பற்றியும் ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தென் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆர் ஒவேரியன் சைக்கிள் அப்படின்னு இதை சொல்லலாம். இட் அக்கர்ஸ் ஒன்ஸ் இன் எவ்ரி 28 to 29 டேஸ். இது 28 to 29 டேஸ்க்கு மந்த்லி ஒன்ஸ் அக்கர் ஆகக்கூடிய சைக்கிள். இந்த சைக்கிள் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் லைஃப்பில் மெனார்க்லேருந்து மெனோஃபேஸ் வரைக்கும் இந்த சைக்கிளிக் ரியாக்ஷன் எவ்ரி மந்த்லேயும் இது வந்து என்ன ஆகுது, அக்கர் ஆகுது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மெனார்க் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பியூபரிட்டி அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டேஜ், ஓவரியிலிருந்து ஒரு ஓவா ஃபஸ்ட்டு ரேப்சர் ஆகி ஓவுலேஷனை காஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை தான் மெனார்க் ஆர் பியூபரிட்டி, பூ பெய்துதல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் மெனோஃபேஸ் அப்படின்னா 45 to 50 ஏஜில் அந்த ஓவுலேஷன் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகக்கூடியதை தான் மெனோஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த பியூபரிட்டியிலேருந்து மெனார்க்லேருந்து மெனோஃபேஸ் வரைக்கும் ஃபீமேலோட ரீப்ரடக்டிவ் லைஃப்பில் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து என்னாகுது, அக்கர் ஆகுது. எக்ஸப்ட் ப்ரெக்னென்சி, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மட்டும் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து என்னாகாது, அக்கர் ஆகாது. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் ஒன், டியூரிங் திஸ் பீரியட் சைக்கிள் சேஞ்சஸ். இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் எவ்ரி 28 டேஸ்க்கு ஒரு தடவை அவங்களோட யூட்ரஸில் ஸோ மெனி சைக்கிளிக் சேஞ்சஸ் வந்து என்னாகுது, அக்கர் ஆகுது. அது என்ன பண்ணுது, டியூரிங் திஸ் பீரியட் சைக்கிள் சேஞ்சஸ், சைக்கிளிக் சேஞ்சஸ் அக்கர்ஸ் இன் த எண்டோமேட்ரியம். எண்டோமேட்ரியம்னா என்ன, யூட்ரஸோட லேயர். போன கிளாஸில் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூட்ரஸ் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய வால்ஸ் பார்த்தோம், பெரிமேட்ரியம், மயோமேட்ரியம் அண்ட் எண்டோமேட்ரியம் அப்படின்னு. எண்டோமேட்ரியம் அப்படின்றது யூட்ரஸில் இருக்கக்கூடிய இன்னர் லேயர். அந்த 28 டேஸ்க்கு ஒரு தடவை அந்த எண்டோமேட்ரியத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், then during this period cyclic changes occurs in the endometrium. அந்த 28 டேஸ் ஒரு தடவை அந்த இன்னர் யூட்ரஸோட லேயரான எண்டோமேட்ரியத்தில் நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களை தான் நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்கிறோம். எவ்ரி மந்த் இஸ் த இண்டிகேட்டர் ஆஃப் த நார்மல் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். ப்ராப்பராக மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அக்கர் ஆச்சு அப்படின்னா அவங்களோட ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் நார்மலாக இருக்குது அப்படின்றத இது இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து, இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் 4 ஃபேஸஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ், செகண்ட் ஒன் பாலிகுலர் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ், தேர்ட் ஒன் ஓவுலேட்டரி ஃபேஸ், ஃபோர்த் ஒன் லியூட்டியல் ஆர் செக்ரிட்டரி ஃபேஸ். ஓகேங்களா? தென் அடுத்து ஃபஸ்ட் ஒன் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ். மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது 1 to 5 டேஸில் இருக்கக்கூடியது. இதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஃபேஸில் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ அக்கர்ஸ், இட் லாஸ்ட் ஃபார் 3 to 5 டேஸ். 1 to 5 டேஸில் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வந்து என்ன ஆகுது, அக்கர் ஆகுது. அதாவது அந்த ஓவா வந்து வெடித்து எண்டோமேட்ரியமும் டீஜெனரேட்டட் ஆகி பிளட் ஃப்ளோவை காஸ் பண்ணுது. அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆர் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ இஸ் டியூ டு த, எப்படி மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ நடக்குது அப்படின்னா, டியூ டு த பிரேக் டவுன் ஆஃப் த எண்டோமேட்ரியல் லைனிங் ஆஃப் த யூட்ரஸ். மென்ஸ்ட்ரல் ஃப்ளோன்றது என்ன, எண்டோமேட்ரியல் லைனிங் ஆஃப் த யூட்ரஸ் பிரேக் டவுன் ஆகுது. ஆல்ரெடி மிஸ் என்ன சொன்னேன், எண்டோமேட்ரியத்தில் ஏற்படக்கூடிய சைக்கிளிக் சேஞ்சஸை தான் நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்கிறோம். எண்டோமேட்ரியமும் ரேப்சர் ஆகும், அதோடு சேர்ந்து ஒரு எக்கும் ரேப்சர் ஆகும். ரெண்டும் ரேப்சர் ஆகி என்ன பண்ணும், பிளட் லீக்கேஜை வந்து 1 to 5 டேஸில் காஸ் பண்ணும். அதை தான் நம்ம மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், தென் எண்டோமேட்ரியல் லைனிங் ஆஃப் த யூட்ரஸ் அண்ட் இட் பிளட் வெசல்ஸ். அந்த இதில் பிளட் வெசல்ஸும் எண்டோமேட்ரியமும் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, சிதைஞ்சு என்ன பண்ணும், பிளட் ஃப்ளோவை வந்து என்ன பண்ணும், காஸ் பண்ணும். இந்த டைமிங்கில் டிக்ளைன் லெவல் ஆஃப் த ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். பேசிக்காக ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்னாலே நம்ம ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்லுவோம். இந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ நடக்கக்கூடிய டைமிங்கில் இந்த ரெண்டு ஹார்மோனோட லெவலும் ரொம்ப லோவாக இருக்கும். Then menstruation occurs only if the release ovum is not fertilized. அதாவது menstruation எப்போ நடக்குது அப்படின்னா, ஓவரியிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ஓவம் கருத்தரிக்கலைனா மட்டும்தான் menstruation வந்து என்னாகும், அக்கர் ஆகும். ஓகேங்களா? ஒரு ஓவம் வெடிக்கிறதும் எண்டோமெட்ரியம் லைனிங் டீஜெனரேட்டட் ஆகுறதும் அங்கே இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் சிதைவடைகிறதுனாலையும் menstrual phase நடக்குது. சப்போஸ் அந்த ஓவா ஸ்பெர்மோட சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் ஆகியிருந்ததுன்னா
மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் வந்து என்னாகாது, அக்கர் ஆகாது. ஓகேங்களா? ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன், சப்போஸ் 28 days ஒரு தடவை மென்ஸ்ட்ரேஷன் வரல அப்படின்னா அதை எது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, சப்போஸ் அந்த லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன், ப்ரெக்னென்சி ஆல்சோ பியூட்டு அதுவும் நடக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சில பேருக்கு அதிகமான மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஹார்மோனல் டிசார்டர்ஸ் அண்ட் அனிமியா, ரத்த சோகை, மன அழுத்தம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கூட, ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் சரியான அளவு செக்ரீட் ஆகலைன்னா கூட இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ப்ராப்பராக நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில கேர்ள்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 2 months or 3 months, 4 months ஒரு தடவை கூட மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களோட பாடியில் ஏற்படக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயோ இல்லை அனிமிக்னாலேயோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னா நம்ம மைண்ட் செட்டில் 2 points இருக்கணும். அந்த 3 to 5 days நடக்கக்கூடிய மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ, இந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ எப்படி நடக்குது அப்படின்னா, எண்டோமேட்ரியம் அதை சரௌண்ட் பண்ணியிருக்க பிளட் வெசல்ஸ் டீஜென்ரேட்டட் ஆகிறதும் அண்டு ஓவரி வெடிக்கிறதும், ரேப்சர் ஆகிறதும், இது ரெண்டும் சேர்ந்து பிளட் ஃப்ளோவை காஸ் பண்ணுது. சப்போஸ் ஓவரி ரேப்சர் ஆகலை அப்படின்னா அவங்க ப்ரெக்னென்ஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா அனிமிக்காவோ ஸ்ட்ரெஸ்ஸாவோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயோ இந்த செயல் 28 days ஒரு தடவை ப்ராப்பர் நடக்கல அப்படின்றத அது இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? தென் அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் ஒன், இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சர்ல என்ன கொடுத்துருக்காங்க, இப்ப பேசிக்கா இது வந்து செக்ஷனல் வியூ ஆஃப் த ஓவரி. இப்ப இதுதான் ஒரு ஓவரி அப்படின்னா, இப்ப பேசிக்கா நம்ம பிறக்கும் போதே மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலிகல்ஸ் வந்து உள்ள ப்ரெசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு, நிறைய டீஜென்ரேட்டட் ஆகுது அப்படின்னு சொல்லியும் நம்ம போன செஷன்ல பார்த்தோம். ஆமாவா? தென் இதுல 60,000 to 80,000 ஃபாலிகல்ஸ் வந்து ஒவ்வொரு ஓவரிலையும் லெஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல பாருங்களேன், இப்போ இதில் நிறைய ஓவரிஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ப்ரைமோடியல் ஃபாலிக்கல், முதன்மையான அந்த செல்லிருந்து ஒரே ஒரு கரு முட்டை மட்டும் வருது. அது வந்து என்ன ஆகுது, மெச்சூரிட்டி ஆகி ப்ரைமரி ஃபாலிக்குலாக மாறுது, அடுத்து செகண்டரி ஃபாலிக்குலாக மாறுது, அடுத்து டேர்ஷரி ஃபாலிக்குலாக மாறுது, மாறி அடுத்து என்னவாக மாறுது, மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்குலாக மாறி செகண்டரி ஓவோசைட்டாக மாறிடுது. இங்கே இருக்கிறது ப்ரைமரி, அடுத்து இது நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டு இது செகண்டரி ஓவோசைட்டாக மாறுது. இது செகண்டரி ஓவோசைட்டாக மாறும்போது தான் இதுக்குள்ள இருந்து ஓவம் வந்து என்ன ஆகுது, ராப்சர் ஆகி வெளியில் வந்துடுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த கிராஃபியன் செல்ஸ் சேர்ந்து கார்பஸ் லியூட்டியம் அப்படின்ற ஒரு ஃபார்மட்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த கார்பஸ் லியூட்டியம் ஃபர்டிலைசேஷன் நடந்திருந்தால் அந்த சைகோட்டை வந்து என்ன பண்ணுது, தாங்கக்கூடிய ஒரு பையாக மாறுது. இந்த கார்பஸ் லியூட்டியம் வந்து ப்ரொஜெஸ்ட்ரானோட டாமினேஷனில் டெவலப் ஆகுது. சப்போஸ் ஃபர்டிலைசேஷன் டு நாட் அக்கர், இந்த கார்பஸ் ஆல்பிகன்ஸ் என்னது டீஜென்ரேட்டட் ஆகுது. என்ன ஆகுது, கார்பஸ் லியூட்டியம் வந்து டீஜென்ரேட்டட் ஆகுது. அதாவது இந்த கார்பஸ் லியூட்டியம் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா, சப்போஸ் அந்த லேடி கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அந்த சைகோட்டை தாங்கக்கூடிய ஒரு பையாக மாறுது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கார்பஸ் லியூட்டியம் டீஜென்ரேட்டட் ஆகி கார்பஸ் ஆல்பிகன்ஸாக வந்து என்ன ஆயிடுது, கன்வெர்ட் ஆயிடுது. ஓகேங்களா? இப்போ நம்ம மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் பார்த்துருக்கோம், அடுத்து நம்ம என்ன ஃபேஸ் பார்க்கணும், ஃபாலிகுலர் ஃபேஸ் பார்க்கணும். பாருங்கள், ஃபாலிகுலர் ஃபேஸ் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபாலிகுலர் அப்படின்னா, இப்போ மிஸ் ஒரு ப்ரீவியஸ் பிக்சர் காமிச்சேன்ல, அதில் 5th day to 13th day வரைக்கும் அந்த ப்ரைமோடியல் ஃபார்மட்டான இந்த ஃபாலிகுல் செல்ஸு இந்த செகண்டரி ஓவோசைட்டாக மாறுறதுக்கு 5 to 13 days வந்து என்ன ஆகுது, ஆகுது. ஓகேங்களா? இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபாலிகுலர் ஆர் ப்ரோ லிபரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்றோம். 5th day of the cycle to ovulation. 5th day அப்படின்னா 5th நாள்லேருந்து அந்த முட்டை வெடிக்கக்கூடிய ஓவுலேஷன்னா, அது 14th நாளில் அந்த எக்கு வந்து என்னாகும், ரேப்சர் ஆகும். அதுக்கு இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரைமரி ஃபாலிக்குள் இன் ஓவரி க்ரோஸ் பிகம் மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்குள். உங்களுக்கு மீனிங் புரியும், ப்ரைமரி ஃபாலிக்குள் இன் த ஓவரி டு அ மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்குள். இந்த ஸ்டேஜிலிருந்து இது மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்குலாக மாறுறதுக்கு இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். And mature graafian follicle and endometrium proliferate changes in ovary. ஏற்கனவே 1 to 5 days எண்டோமேட்டீரியம் சிதஞ்சு பிளட் ஃப்ளோவை காஸ் பண்ணிருச்சு. இந்த 5 to 13 days திருப்பியும் எண்டோமேட்ரியம் வந்து என்ன பண்ணும், ப்ரோலிஃபரேட், தட் மீன்ஸ் ரீஜென்ரேட்டட் ஆயிரும். ஓகேங்களா? அண்ட் யூட்ரஸ் சேஞ்சஸ் இன் ஓவரி அண்ட் த யூட்ரஸ் இன்டியூஸ்டு பை இந்த எண்டோமேட்ரியம் திருப்பியும் ரீஜென்ரேட்டட் ஆகி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு கொனடோட்ராஃபின் ஹார்மோனான ஃபாலிக்குள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்
ஹார்மோனும் எல்ஹெச் லூட்டினைசிங் ஹார்மோனும் அந்த ரோலை வந்து என்ன பண்ணுது, ப்ளே பண்ணுது, விச் இன்க்ரீஸ் கிராஜுவல் டியூரிங் த ஃபாலிகுலர் ஃபேஸ். மொதல் ப்ரொஜெஸ்டிரானும் ஈஸ்ட்ரோஜனும் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்போ டிக்ரீஸ் ஆகிருந்தது. இந்த ஃபாலிகுலர் ஃபேஸில் எஃப்எஸ் ஹெச்சும் எல்ஹெச்சும் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகி எண்டோமேட்ரியத்தில் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? அண்ட் ஸ்டிமுலேட் த ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் அண்ட் செக்ரீஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் பை த ஃபாலிகுல்ஸ் செல்ஸ். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முட்டைகளை வளர வைக்கிது. அட் அ சேம் டைம் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஃபாலிகுல் ஸ்டிமுலேட் அந்த செல்லுக்கு தேவையான ஹார்மோனையும் வந்து என்ன பண்ணுது, செக்ரீட் பண்ண வைக்கிது. இப்போ ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னா வெரி வெரி ஈஸி. 5th டேயில் இருந்து ஓவலேஷன் அந்த 13th நாளைக்கு இடைப்பட்ட காலத்தை தான் ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ப்ரைமரி ஃபாலிக்குள் வந்து மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்குலாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜு ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் எண்டோமேட்ரியம் வந்து ரீஜென்ரேட்டட் ஆகிறது செகண்ட் பாயிண்ட்டு. இந்த சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு கொனடோட்ராஃபின் ஹார்மோனான எஃப்எஸ் ஹெச்சும் எல்ஹெச்சும் ஹெல்ப் பண்ணுது. அட் அ சேம் டைம் இந்த ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட்டுக்கு ஈஸ்ட்ரோஜனோட ரோலும் ரொம்ப முக்கியம். இதுதான் ஃபாலிகுலர் ஃபேஸ். ஓகேங்களா? தென் அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் ஓவுலேட்டரி ஃபேஸ். தேர்ட் ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் த ஓவுலேட்டரி ஃபேஸ். போத் எல்ஹெச் அண்ட் எஃப்எஸ் ஹெச் இப்போ லியூட்டினைசிங் ஹார்மோனும் ஃபாலிக்குல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் அட்டைன் த பீக் லெவல். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா, ஃபாலிகுலர் ஃபேஸில் செக்ரீட் ஆன இந்த கொனடோட்ராஃபின் ஹார்மோன் உச்ச நிலையை வந்து என்ன பண்ணிடுது, அடைஞ்சிருது. இந்த மிடில் சைக்கிள் அபவுட் த 14th டே, 13th நாளோட ஃபாலிகுலர் ஃபேஸ் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அடுத்து 14th நாளில் இந்த 14th டேஸில் இந்த ரெண்டு ஹார்மோனும் பீக் லெவலில் அடையுது. மேக்ஸிமம் செக்ரீஷன் ஆஃப் எல்ஹெச் சர்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிகமான அளவு இந்த எல்ஹெச் உச்ச நிலையை வந்து என்ன பண்ணிடுது, அடைஞ்சிருது. இன்டியூஸ் த ராப்சர், இதனுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுனால ஹை லெவலில் போகிறதுனால என்ன ஆயிடுது, ராப்சர் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிக்குள். கிராஃபியன் ஃபாலிக்குள் வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா, வெடிக்க ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா? கிராஃபியன் ஃபாலிக்குள்னா என்ன, ப்ரைமரி ஃபாலிக்குள், செகண்டரி, டேர்சரி, மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்குள். செகண்டரி ஓசைட்டுக்கு முன்னாடி வரைக்கும் கிராஃபியன் ஃபாலிக்குள் சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ இந்த ரெண்டு ஹார்மோனில் ஸ்பெசிஃபிக்காக எல்ஹெச் ஹார்மோன் உச்ச நிலையை அடைகிறதுனால அது கிராஃபியன் ஃபாலிக்குள்ள அட்டாக் பண்ணி அதை வெடிக்க வைக்குது. தென் அந்த கிராஃபியன் ஃபாலிக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆஃப் ஓவம், செகண்டரி ஓவோசைட் வந்து என்னாகுது, வெளியில் வருது. ஃப்ரம் ஓவரி வால் இன்டு த பெரிட்டோனியல் கேவிட்டி என்னாகுது, அந்த செகண்டரி ஓவோசைட் வெடித்து எங்கே வருது, ஓவரி வாலுக்கும் ஓவரியை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லேயருக்கும், அதை தொடர்ந்து ஃபெலோபியன் டியூப் வழியாக பெரிட்டோனியல் கேவிட்டியான இடுப்பு பகுதிக்கும் வந்து ஓவுலேஷனை வந்து என்ன பண்ணுது, காஸ் பண்ணுது. இப்போ ஓவுலேட்டரி ஃபேஸ் அப்படின்னாலே அதில் இம்பார்ட்டண்ட்டான ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான். எஃப்எஸ் ஹெச்சும் எல்ஹெச்சும் என்ன பண்ணிடுது, பீக் லெவலுக்கு வந்துடுது. 14th டேயில் தான் இந்த ஓவுலேட்டரி ஃபேஸ் நடக்குது. இதில் எல்ஹெச் சர்ஜ் அப்படின்னா உச்ச நிலையை அடைஞ்சு இந்த மெச்சூரான கிராஃபியன் ஃபாலிக்குள்ள அது வந்து என்ன பண்ணுது, ரிலீஸ் வெடிக்க வச்சு அதிலிருந்து ஓவம் வந்து என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது. ஓகேங்களா? இந்த ரிலீஸ் ஆகக்கூடிய ஓவம் வந்து ஓவரி வால் வழியாக என்னது, ஃபெலோபியன் டியூப் வழியாக பெரிட்டோனியல் கேவிட்டியான இடுப்பு நம்மளுடைய யூட்ரஸ் பகுதிக்கு வருது. தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் த ஓவுலேஷன். ஓகேங்களா? தென் இந்த பிக்சர் பாருங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லியூட்டியல் ஃபேஸில் இந்த ஹார்மோனோட உச்சநிலை நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 20 கொடுத்துருப்பாங்க. எஃப்எஸ் ஹெச் அண்ட் எல்ஹெச் செக்ரீட்டட் பை த ஆன்டீரியர் பிட்யூட்ரி. ஆல்ரெடி யூனோ ஆன்டீரியர் பிட்யூட்ரி தான் நமக்கு வந்து என்ன பண்ணுது, ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனையும் லியூட்டினைசிங் ஹார்மோனையும் வந்து என்ன பண்ணுது, செக்ரீட் பண்ணுது. இந்த 14th டேயில் இதனுடைய அளவு வந்து என்ன பண்ணுது, உச்சத்தை அடையுது. ஓகேங்களா? இந்த ரெண்டு ஹார்மோனும் அடுத்து என்ன ஆகுது, செகண்டரி ஓசைட் வந்து ரிலீஸ் ஆகி ஓவுலேஷனை வந்து என்ன பண்ணுது, காஸ் பண்ணுது. இங்கே மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்குள், செகண்டரி ஓசைட் அதுலேருந்து ரிலீஸ் ஆகுது. இதுக்கு காரணம் எல்ஹெச்சோட சர்ஜ் தான். ஓகேங்களா? தென் அடுத்து 4th ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் வாட் அப்படின்னா, லியூட்டியல் ஃபேஸ். 4th ஃபேஸ்க்கு பேர் என்ன, ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் பார்த்தோம். மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்னால் 1-5 டேஸில் பிளட் ஃப்ளோ காஸ் ஆகிறது. அடுத்து ஃபாலிகுலர் ஃபேஸ்னால் 5th-13th டேக்குள்ளே ப்ரைமோடியல் ப்ரைமரி ஃபாலிக்குள் வந்து மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்குலாக கன்வெர்ட் ஆகிறது வித் த ஹெல்ப் ஆஃப் தி ஹார்மோன்ஸ். ஓவுலேட்டரி ஃபேஸ்னால் அந்த ஓவா வெடிக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது லியூட்டியல் ஆர் செக்ரீட்டரி ஃபேஸ். பாருங்கள்,
இது இட் அக்கர்ஸ். இப்போ வந்து 14th டேயோடு முடிச்சிட்டோம், ஓகேங்களா. 14th, 15th அண்ட் 16th இந்த 2 or 3 days மட்டும்தான் அந்த ஓவா வந்து ஓப்பனிங் கண்டிஷனில் இருக்கும். அந்த எக்கு அந்த டைமில் என்னது ஸ்போம் போய் அந்த எக்கை ரீச் பண்ணிச்சுனா மட்டும்தான் என்ன நடக்கும், ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். அந்த 2 days மட்டும்தான் அதனோட லைஃப் ஸ்பேன். அதுக்கப்புறம் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து என்னாயிரும், நார்மலாக எண்டோமேட்ரியம் அந்த ஓவரி ராப்சர் ஆகி மென்ஸ்ட்ரல் ஃப்ளோவை வந்து என்ன பண்ணிடும், காஸ் பண்ணிடும். அதை தான் நம்ம ல்யூட்டியல் ஃபேஸில் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். பாருங்கள், ல்யூட்டியல் ஃபேஸ், டியூரிங் ல்யூட்டியல் ஃபேஸ் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கிராஃபியன் ஃபாலிக்குல். வாட் இஸ் த மீனிங் ரிமைனிங் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக புக்கில் அந்த பிக்சர் அப்சர்வ் பண்ணுங்கள். என்ன பிக்சர் மீஸ் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே மிஸ் ஒரு பிக்சர் காமிச்சிட்டு இருந்தேன் இல்லை, இதில் பாருங்கள், இந்த சென்டரில் தான் செகண்டரி ஓசைட் இருக்குது, இதனை சுற்றி வந்து ரிமைனிங் பார்ட் இருக்குது, சரிங்களா. த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கிராஃபியன் ஃபாலிக்குல்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு த, என்னவா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, டிரான்சிஸ்டரி எண்டோக்ரைன் கார்பஸ் லியூட்டியம். அதாவது செகண்டரி ஓசைட் வந்து ரேப்சர் ஆயிடுது, இந்த கிராஃபியன் ஃபாலிக்குலோட ரிமைனிங் பார்ட் இருக்குல்ல அதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா, கார்பஸ் லியூட்டியம் அப்படின்ற ஒரு பையை வந்து என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது. இந்த கார்பஸ் லியூட்டியம் செக்ரீட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான். இப்போ பி ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னாலே ப்ரெக்னென்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இந்த கார்பஸ் லியூட்டியம் வந்து என்ன பண்ணுது, ரொம்ப ஈஸியான கண்டென்ட் தான். இப்போ கிராஃபியன் ஃபாலிக்குல் இருக்குது, அது ரேப்சர் ஆகி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடிய செகண்டரி ஓசைட்டை ரிலீஸ் பண்ணிடுது. வித் கிராஃபியன் ஃபாலிக்குள்ள ரிமைனிங் பார்ட் இருக்குது, அதெல்லாம் சேர்ந்து கார்பஸ் லியூட்டியம், அந்த செக்ஷன் வியூ ஆஃப் ஓவரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், கார்பஸ் லியூட்டியமாக மாறிடுது, ஓகேங்களா. இந்த கார்பஸ் லியூட்டியம் என்ன பண்ணுது, அதிகமான அளவு ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஒரு ஹார்மோனை வந்து என்ன பண்ணுது, செக்ரீட் பண்ணுது ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த எண்டோமேட்ரியம். இந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட ரோல் என்ன அப்படின்னா, இந்த யூட்ரஸோட இன்னர் லைனிங்கான எண்டோமேட்ரியத்தை வந்து என்ன பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறதுக்காக. சப்போஸ் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்துருச்சுன்னா இந்த கார்பஸ் லியூட்டியத்தை ஃபார்ம் பண்ணி வரக்கூடிய அந்த கருவை வந்து என்ன பண்ணுறது, தாங்கிறதுக்காக நம்மளோட எண்டோமேட்ரியத்தை வந்து என்ன பண்ணுது, ரெடி பண்ணுது. அந்த ரோலை ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து என்ன பண்ணுது, செய்யுது, ஓகேங்களா. இஃப் ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ், இப்போ வந்து சப்போஸ் ஸ்பெர்மு எக்கும் ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சுன்னா, இஃப் ஃபர்டிலைசேஷன் அக்கர்ஸ் இம்ப்ளான்டேஷன் ஆஃப் த ஃபர்டிலைஸ்டு ஓவரி ஓவம் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ சப்போஸ் ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சுன்னா என்னாகுது, இது ரெண்டும் சேர்ந்து இம்ப்ளான்டேஷன்னா கரு பதிக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து என்ன பண்ணுது, நடக்குது, ஆஃப் த ஃபர்டிலைஸ்டு ஓவம். தென் அடுத்து இந்த யூட்ரைன் வால் செக்ரீட், இப்போ என்னாச்சு மிஸ் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ல்யூட்டியல் ஃபேஸ்னா இந்த ஓசைட் எக்கு வெளியில் வந்துடுதுல, அது வந்து என்ன பண்ணிடுது, சப்போஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா அது வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் போயிடும். சப்போஸ் ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சுன்னா அது வந்து என்ன பண்ணிடும், எம்ப்ரியோ மாதிரி கருவை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதை சரௌண்ட் பண்ணியிருக்க கிராஃபியன் ஃபாலிக்குள் வந்து என்ன பண்ணிடும், கார்பஸ் லியூட்டியம்னு ஒரு பையாக மாறிடும். அது ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமான அளவு வந்து என்ன பண்ணும், சுரக்கும். இது என்ன பண்ணிடுது, யூட்ரஸோட இன்னர் லேயரான எண்டோமேட்ரியத்தை அந்த கருவை தாங்குறதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிடுது, ரெடி பண்ணிடுது. இஃப் ஃபர்டிலைசேஷன் அக்க என்ன ஆகுது, implantation of the fertilized ovum, அந்த கருத்தரித்த முட்டையை யூட்ரஸ்குள்ளே கரு பதிக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து என்ன பண்ணுது, நடக்குது. தென் யூட்ரைன் வால் செக்ரீட், இப்போ சப்போஸ் ஓவமில் யூட்ரஸில் வந்து கரு வந்து இம்ப்ளான்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த வளரக்கூடிய ஃபீட்டஸ்க்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை டெம்பரவரியாக அந்த யூட்ரைன் வால் வந்து என்ன பண்ணும், செக்ரீட் பண்ணும். ஏன்னா பிளாசண்டா ஃபார்மேஷன் ஆக சர்டன் டைம் எடுக்கும் இல்லையா, ஸோ த யூட்ரைன் வால் செக்ரீட் ஏ நியூட்ரிஷியஸ் ஃப்ளூயிட் இன் த யூட்ரஸ் ஆஃப் த ஃபீட்டஸ். யூட்ரஸ் of the uterine wall அப்படினா என்ன அர்த்தம், யூட்ரஸோட இன்னர் வால் இருக்குல எண்டோமெட்ரியம், அது சில ஊட்டச்சத்து நிறைந்த செக்ரீஷனை வந்து என்ன பண்ணுது, ஃபீட்டஸ்க்கு வந்து டெம்பரவரியா செக்ரீட் பண்ணுது. சோ திஸ் ஃபேசிஸ், இந்த மாதிரி யூட்ரைன் வால் வந்து நியூட்ரிஷியஸ் ஃப்ளூயிட செக்ரீட் பண்றதனால இதுக்கு இன்னொரு பேர் செக்ரிட்டரி ஃபேஸ், ஓகேங்களா. Then, nutritious fluid for the fetus. Then only it called as the secretory phase. During pregnancy, all the events of menstrual cycle stop. Suppose, pregnancy நடந்திருச்சுன்னா, அடுத்து ஃபர்தராக என்னது menstrual cycle வந்து என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும், நோ menstruation. சப்போஸ் fertilization நடக்கலை, இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் த ஃபர்டிலைசேஷன், சப்போஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த கார்பஸ் லியூட்டியம் அப்படின்ற பை டீஜென்ரேட்டட் ஆகி கார்பஸ் ஆல்பிக் அப்படின்ற ஒரு ஸ்கேர் டிஷ்யூவாக என்ன பண்ணிடும், மாறிடும். இட் ஆல்சோ டிஸ்இன்டிகிரேட்டட், இந்த கார்பஸ் ஆல்பிகன்ஸும் எண்டோமேட்ரியமும் டிஸ்இன்டிகிரேட்டட் ஆகி அடுத்த 28 days அந்த எண்டிங்கில், தட் மீன்ஸ் அந்த 17th டு அந்த 28th டேக்குள்ளே திருப்பியும் வந்து என்ன பண்ணிடும், மென்ஸ்ட்ரல் ஃப்ளோவை வந்து என்ன பண்ணிடும், காஸ் பண்ணிடும், ஓகேங்களா. இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். பாருங்கள்,
ஆப்சன்ஸ் ஆஃப் த ஃபர்டிலைசேஷன் கார்பஸ் லியூட்டியம் டீஜென்ரேட்டர். ஃபர்டிலைசேஷன் நடந்தால் தான் கார்பஸ் லியூட்டியம் வந்து ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவலை உயர்த்தி கருவை பதிக்க வச்சு யூட்ரைன் வாலோட நியூட்ரியஸ் புலியோட வாங்கி ஃபீட்டஸ்க்கு கொடுக்கும். சப்போஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா கார்பஸ் லியூட்ரியம் சிதைவடைஞ்சிரும். அதோட சேர்ந்து என்ன பண்ணிடும், கார்பஸ் லியூட்டியம் சிதைவடைஞ்சு கார்பஸ் ஆல்பிகன்ஸாக மாறிடும். அதோட சேர்ந்து எண்டோமேட்ரியமும் என்ன பண்ணிடும், டிஸ்இன்டிகிரேட்டட் ஆகி மென்ஸ்ட்ரல் ஃப்ளோவை வந்து என்ன பண்ணும், காஸ் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம புக்கில் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் மொதல் என்ன ஃபேஸ் பார்த்தோம், மென்ஸ்ட்ரல் ஃபேஸ். மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து 1 to 5 days, 3 to 5 அங்கே பிளட் ஃப்ளோ ஆகக்கூடியது. அது வந்து எதனால் பிளட் ஃப்ளோ ஆகுது, ஓவலேஷன்னாலையும் எண்டோமேட்ரியமோட டிக்ளைனாலேயும் ஆகுது, அதாவது அதனோட டீஜென்ரேஷன்னாலையும் ஆகுது. இந்த டைமிங்கில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து என்ன பண்ணிடும், குறைஞ்சி போயிடும்னு சொல்லி பார்த்தோம். சப்போஸ் வந்து மென்ஸ்ட்ரேஷன் அக்கர் ஆகலை அப்படின்னா, ஒன்று ப்ரெக்னென்சியாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா ஹார்மோனல் டிஸார்டர் அண்ட் அனிமியாவாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து ஃபாலிகுலரில் 5 to 13 days பார்த்தோம். இதில் ப்ரைமார்டியல் ஃபாலிக்கல்ஸ் வந்து, ப்ரைமரி ஃபாலிக்கல்ஸ் வந்து எப்படி செகண்டரி ஓசைட்டாக மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். இங்கே எஃப்எஸ்கச் அண்ட் எல்கஸோட ரோல் பார்த்தோம். அடுத்து ஓவுலேட்டரி ஃபேஸில் எல்கச் அண்ட் எஃப்எஸ்கச் வந்து பீக் லெவல் அட்டன் பண்ணுது. 14th day ஓவா வெடித்து வெளியில் வருது. அப்போ எல்கச் வந்து உச்ச நிலையை அடைகிறதுனால அது எக் வந்து வெடிக்க வைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஓவுலேஷன் சொல்லி பார்த்தோம். அடுத்து லியூட்டியல் ஃபேஸ் அப்படின்னா என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லியூட்டியல் ஃபேஸில் ஆர் செக்ரிட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த எக்கு வெளியில் போனோடனே ரிமைனிங் இருக்கக்கூடிய கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் வந்து கார்பஸ் லியூட்டியம்ன்ற ஒரு பையை ஃபார்ம் பண்ணுது. இது ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய ஃபர்டிலைஸ்டான எக்கை வந்து தாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் இம்ப்ளான்டேஷன் சொன்னோம். அந்த கரு பதிந்தோனையும் யூட்ரைன் வால் டெம்பரவரியாக அதுக்கு நியூட்ரிஷியஸ் புலியோட செக்ரீட் பண்ணுறதுனால இதுக்கு செக்ரிட்டரி ஃபேசஸ் அப்படின்னு சொன்னோம். சப்போஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ப்ரெக்னென்சி அக்கர் ஆகலை அப்படின்னா, இந்த கார்பஸ் லியூட்டியம் வந்து கார்பஸ் ஆல்பிகன்ஸ்ன்ற டிஷ்யாவும் எண்டோமேட்ரியம் டிஸ்இன்டிகிரேட்டட் ஆகி அகெயின் பிளட் ஃப்ளோவை காஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? தென் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம புக்கில் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 paragraphs கொடுத்துருக்காங்க. இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ கேர்ள்ஸ் வந்து எப்படி ஹைஜீனிக்கான லைஃப் ஸ்டைலை வந்து ரன் பண்ணணும், இந்த டைமிங்கில் சுத்தமாக இருக்கிறத பற்றி ஒரு 2 paragraph கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து இந்த டைமிங்கில் இன்ஆக்டிவாக இருக்கிறதுக்கு அதிகமான அளவு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைமிங்கில் எப்படி ஆக்டிவாக, இல்லை எவ்வளவு ஹைஜீனிக்காக அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி மிஸ்ஸஸ் லிட்டிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்சாரபிள் கிளாத்திங் மெட்டீரியல் சானிட்டரி நாப்கின்ஸ், அதாவது தட் மீன் இந்த டைமிங்கில் வந்து அவங்க நல்ல சுத்தமான ஃபார்மட்டை வந்து பயன்படுத்திக்கணும். பேட்ஸ், நாப்கின்ஸ் அதை அதிகமான நேரங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட டைமிங் கூற 4 to 5 hours ஒரு கடவை இதை ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த சானிட்டரி மெட்டீரியல்ஸை டிஸ்போஸ் பண்ணணும், ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்றத பற்றி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் வந்து மெனோஃபேஸ். மெனோஃபேஸ்னால் ஆல்ரெடி இன்னும் 45 to 50 இயர்ஸ்குள்ளே அக்கர் ஆகக்கூடியது, இந்த ஓவுலேஷன் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம், மெனோஃபேஸை. மெனோஃபேஸ் உமன்ஸோட லைஃப்பில் ஓவுலேஷனோட எண்டிங்கை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டாப்பை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், மெனோஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். பெர்மனன்ட் செசேஷன் ஆஃப் த ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஓவரி, அதாவது ஓவரி அதனுடைய முதன்மையான வேலையை வந்து என்ன பண்ணுறது, நிப்பாட்டிடுது. தென் இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், மெனோஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 20 பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபாலிகுலர் அண்ட் லியூட்டியல் பேஜ் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் கொடுத்துருப்பாங்க. மிஸ்ஸு சொன்ன அதே தான், இந்த ப்ரைமரி ஃபாலிகல்ஸ் வந்து எப்படி மெச்சூரிட்டி ஆகி கிராஃபியன் ஃபாலிகுலாக மாறுது, ஓவுலேஷன் அப்போ சென்டரில் இருக்கக்கூடிய அந்த செகண்டரி ஓசைட் ரிலீஸ் ஆகுது, இந்த கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் வந்து கார்பஸ் லியூட்டியமாக மாறுது. சப்போஸ் ஃபர்டிலைசேஷன் அக்கர் ஆகலைன்னா இது கார்பஸ் ஆல்பிகன்ஸாக என்ன பண்ணிடுது, கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்டிலைசேஷன் and implantation. It's a interesting ஆன ஒரு டாபிக், ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், கான்செப்ட் ஓரியன்டாக கவனிக்கணும். ஓகேங்களா? நம்மளோட புக்கில் இந்த பிக்சர் இருக்குது, பேஜ் நம்பர் 22. அதில் பாருங்கள், அந்த பிக்சரில் ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ஸ்பெர்ம் மைக்ரேட் த்ரூ த கோட் ஆஃப் த ஃபாலிக்குல் செல்ஸ் அண்ட் பைண்ட் டு த ரிசப்டார் மாலிக்குல் இன் த ஜோன் ஆஃப் பெலுசுடா ஆஃப் த எக். இப்போ சீ த பிக்சர், ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன்னா இது வந்து எக்கு. ஓகேங்களா? இப்போ எக்கை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய லேயர் ஜோனா பெலுசுடா, கரோனா ரேடியேட்டா, விட்டலைன் மெம்பரைன், இதெல்லாம் நம்ம படித்தோம் ப்ரீவியஸ் செஷனில். ஆமாவா? இப்போ இந்த ஜோனா பெலுசுடா அப்படின்ற அவுட்டர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, மொதல் ஸ்பெர்ம் வந்து என்ன பண்ணுது, மைக்ரேட் த்ரூ த கோட்
ஸ்போர்ட் ஆஃப் த ஃபாலிக்குல் செல். ஸ்பேர்ம் வந்து ஃபீமேலோட அந்த ரீப்ரடக்டிவ் கெனால் வேஜினா சர்விக்ஸ் வழியாக என்ட்ரி ஆகி மெது மெதுவாக என்ன பண்ணிடுது, உள்ளே போய் மைக்ரேட்ஸ் அப்படின்னா மூவ் ஆகி கோட் ஆஃப் த ஃபாலிக்குல் செல்ஸ், இந்த எக்கோட ஃபாலிக்குல் செல்ஸ் இருக்குல்லையே அந்த கோட்டோட அவுட்டர் லேயரில் ஜோனா பெலிசிடா அப்படின்ற லேயர் கொடுத்துருக்காங்களே, சீ த பிக்சர், ஜோனா பெலிசிடா இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் என்ன பண்ணுது, எக்கு எக் வந்து என்ன பண்ணுது, பிளாஸ்மா மெம்பரைன், எக்கோட பிளாஸ்மா மெம்பரைன் அவுட்டர் லேயர், இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அதை போய் இந்த ஸ்பேர்ம் வந்து என்ன பண்ணுது, பெனிட்ரேட் பண்ணுது, அதுக்குள்ளே ரிசெப்டார் அப்படின்னா அதை வாங்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பார்ட்டை போய் என்ன பண்ணிடுது, டச் பண்ணுது, ஜோனா பெலிசிடோ ஆஃப் த எக்கை டச் பண்ணுது, அவுட்டர் லேயர் இஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட், நத்திங் பட் ஸ்பேர்ம் வந்து என்ட்ரி ஆனோடனே எக்கோட அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய பார்ட்டை போய் ஜோனா பெலிசிடோ லேயரில் போய் என்ன பண்ணுது, டச் பண்ணி என்ன பண்ணுது, ஹோல் க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த அக்ரோசோம் ஷார்ப்பனாக அதை வந்து என்ன பண்ணுது, அட்டாக் பண்ணுது, ஓகேங்களா. தென் செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த பைண்டிங் இன்டியூஸ் த அக்ரோசோம் ரியாக்ஷன் இன் விச் த ஸ்பேர்ம் ரிலீஸ் பை த ஹயாலுரினிடேஸ் இன்டு த ஜோனா பெலிசிடா, என்ன பண்ணுது, த ஸ்பேர்மு அந்த எக்கோட போய் அட்டாக் பண்ணி செகண்ட் பாயிண்டில் என்ன பண்ணுது, அக்ரோசோம் அப்படின்னா ஆல்ரெடி யூனோ அக்ரோசோம் அப்படின்னா கோல்கி பாடிஸ்னால மேடப்பாப் ஆனது ஒரு ஹார்டரான ஃபார்மேட், இது என்ன பண்ணுது, எக்கை போய் அட்டாக் பண்ணி வித் ஹெல்ப் ஆஃப் த அக்ரோசோம் ஹயாலுரினிடேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை வந்து என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது. அதாவது ஸ்பேர்ம் வந்து என்ன பண்ணுது, ஹயாலுரினிடேஸ், இதை ஃபர்டிலைசின் அண்ட் ஆன்டி ஃபர்டிலைசின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இப்போ இது வந்து என்ன பண்ணுது, ஹயாலுரினிடேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை இந்த அக்ரோசோம் ஸ்பேர்மில் இருக்கக்கூடிய அக்ரோசோம் வந்து என்ன பண்ணுது, எங்கே ரிலீஸ் பண்ணுது, அந்த ஜோனா பெலிசிடா அப்படின்ற அந்த அவுட்டர் லேயரில் வந்து என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது, இதுதான் செகண்ட் பாயிண்ட், சரியா. தேர்ட் பாயிண்ட் என்ன ஆகுது, பிரேக் டவுன் ஆஃப் த ஜோனா பெலிசிடா. இப்போ இது வந்து அக்ரோசோமை வந்து என்ன பண்ணிடுச்சு, ரிலீஸ் பண்ணோன்னையும் இந்த அக்ரோசோம் தீவிரத்தினால இந்த லேயர் வந்து என்ன ஆயிருது, உடைஞ்சு இந்த ஸ்பேர்ம் உள்ள போறதுக்கு வழிவகுக்குது. பிரேக் டவுன் ஆஃப் த ஜோனா பெலிசிடா பை திஸ் என்சைம் அலோ த ஸ்பேர்ம் டு ரீச் த பிளாஸ்மா மெம்பரைன் ஆஃப் த எக். ஜோனா பெலிசிடான்ற வெளி லேயரை உடைச்சு இன்னர் லேயருக்கு இந்த ஸ்பேர்ம் உள்ள போறதுக்கு இந்த ஹயாலுரினிடேஸ் அப்படின்ற என்சைம் வந்து என்ன பண்ணுது, உதவுது. இது தேர்ட் பாயிண்ட். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், இந்த நியூக்ளியஸ் அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஸ்பேர்ம் என்டர் த எக்கு. இப்போ ஃபஸ்ட்டு அக்ரோசோம் அப்படின்னா அதனோட ஹெட்டு, ஹெட்டில் அக்ரோசோமும் நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ ஸ்பேர்மோட அக்ரோசோமும் நியூக்ளியஸும் என்ன பண்ணிடுது அப்படின்னா இந்த எக்குக்குள்ளே வந்து என்ன ஆயிடுது, என்ட்ரி ஆயிடுது. ஸ்பேர்மோட என்னது, அக்ரோசோமும் நியூக்ளியஸும் இந்த எக்குக்குள்ளே வந்து என்ன ஆயிடுது, என்ட்ரி ஆயிடுது. இட்ஸ் அ ஃபோர்த்து, ஓகேங்களா. அடுத்து ஃபிஃப்த் ஒன், கார்டிகல் கிரானியூல்ஸ் ஃப்ரம் எ பேரியர் கால் த ஃபர்டிலைசேஷன் மெம்பரைன் விச் நவ் ஃபங்க்ஷன் அஸ் த பிளாக் டு த பாலிஸ்பேர்மி. தட் மீன்ஸ் வாட், இப்போ ஸ்பேர்மோட அக்ரோசோமும் நியூக்ளியஸும் உள்ளே என்ட்ரி ஆனோடனையும் எக்கில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் வந்து ஸ்பேர்மோட வந்து அட்டாச்சட் ஆகிறதுக்காக ஓவம் வந்து என்ன பண்ணும், ஹயாலுரினிடேஸ், இது ஸ்பேர்ம் வந்து ஹயாலுரினிடேஸை செக்ரீட் பண்ணுது. அதே மாதிரி ஓவம் ஹயாலுரினிக் ஆசிடை வந்து என்ன பண்ணும், செக்ரீட் பண்ணும். தென் இது ரெண்டும் வந்து ரெண்டு ஸ்பேர்மும் வந்து என்ன பண்ணிடும், ரெண்டு நியூக்ளியஸும் வந்து என்ன பண்ணிடும், ஸ்பேர்மோட நியூக்ளியஸும் எக்கோட நியூக்ளியஸும் வந்து என்ன ஆயிரும், ஃபியூஸ் ஆயிரும். நியூக்ளியஸ் ஃபியூஷனுக்கு பேர் ஆம்பி மிக்சிஸ். த ஃபியூஷன் ஆஃப் மேல் அஸ் வெல் அஸ் த ஃபீமேல் கேமிட்டோட நியூக்ளியஸ் முதல்ல இணைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்னது, ஆம்பி மிக்சிஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து என்னாகும், காஸ் ஆகும். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள், இப்போ ஸ்பேர்ம் உள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு, இந்த ஓவரியில் இருக்கக்கூடிய என்னது, கார்டிகல் கிரானியூல்ஸ், இப்போ இதுதான் ஓவரி அப்படின்னா இதனோட சரௌண்டிங்கில் நிறைய கார்டிகல் கிரானியூல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த கார்டிகல் கிரானியூல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடும், ஃபர்டிலைசேஷன் மெம்பரைன் அப்படின்ற ஒரு உரையை வந்து என்ன பண்ணிடும், ஃபார்ம் பண்ணிடும். இந்த ஃபர்டிலைசேஷன் மெம்பரைன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்தராக ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்பேர்ம் எக்கை ரீச் பண்ணாமல் வந்து என்ன பண்ணிடும், தடுக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு எஜாகுலேஷன்லையும் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பேர்மை வந்து மேல் வந்து என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு ஸ்பேர்ம் மட்டும்தான் ஓவாக்குள்ளே போக அலோ பண்ணும். ஒரு ஸ்பேர்ம் ஓவாக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக இந்த ஓவமில் சைட்டோபிளாசமில் இருக்கக்கூடிய கார்டிகல் கிரானியூல்ஸ் ஃபர்டிலைசேஷன் மெம்பரைன்ற ஒரு உரையை இமீடியட்டாக ஃபார்ம் பண்ணிடும். ஒரு ஸ்பேர்ம் உள்ளே என்ட்ரி ஆனோடனே, ஸோ ரிமைனிங் ஸ்பேர்ம்னால என்ன பண்ண முடியாது, அந்த ஓவரிக்குள்ளே வந்து என்ன பண்ண முடியாது, என்ட்ரி ஆக முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான தடுப்பை
தண்ணி சுற்றி அந்த ஓவம் வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? தென் இதுதான் ஈவெண்ட்ஸ் ஆஃப் த ஃபர்டிலைசேஷன். ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட். என்ன பார்த்தோம், ஃபஸ்ட் ஈவெண்ட்டில் ஸ்பெர்ம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மைக்ரேட்டட் ஆகி எக்கு கிட்டே போயிடுது. எக்கு கிட்டே போயிட்டு என்ன பண்ணுது, இதில் ஒரு ரிசப்ரெக்டார் அப்படின்னா அது எந்த இடத்துல போய் டச் பண்ணி அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு பார்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ஜோனா பெலிசிடாவோட அந்த அவுட்டர் லேயரை போய் என்ன பண்ணுது, அட்டாக் பண்ணுது. அட் அ சேம் டைம் இந்த ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய அக்ரோசோம் வந்து என்ன பண்ணுது, ஹயாலுரோனி டேஸ் ஒரு என்சைமை வந்து சோனா பெலிசிடாக்குள்ள ரிலீஸ் பண்ணுறதுனால அது நெக்லிஜிபிள் ஆகி என்ன பண்ணிடுது, ஸ்பெர்ம் உள்ளே போக அலோ பண்ணுது. உள்ளே போய் ஸ்பெர்ம் வந்து என்ன பண்ணுது, ஒவ்வொரு மெம்பரேனையாக துளைச்சி என்ன பண்ணிடுது, உள்ளே என்ட்ரி ஆயிடுது. இந்த அக்ரோசோமும் நியூக்ளியஸும் உள்ளே என்ட்ரி ஆன பிறகு இந்த ஓவாவும் அதை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய சைட்டோப்ளாசத்துலேயும் சர்டன் சேஞ்சஸ் அக்கர் ஆகுது. இந்த கார்டிக்கல் கிரானியூல்ஸ் வந்து ஒரு மெம்பரேனை ஃபார்ம் பண்ணி ரிமைனிங் ஸ்பெர்மை உள்ளே வரவிடாமல் என்ன பண்ணுது, தடுக்குது. ஸ்பெர்மோட நியூக்ளியஸ் வந்து உள்ளே போனோனையுமே இந்த கார்டிக்கல் கிரானியூல்ஸ் வந்து என்ன பண்ணிடும், ஃபர்டிலைசேஷன் மெம்பரேனை ஃபார்ம் பண்ணிடும். ஸ்பெர்மோட நியூக்ளியஸும் எக்கோட நியூக்ளியஸ் சேர்ந்து ஆம்பி மிக்சஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸை ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்டிலைசேஷன் அண்டு இம்ப்ளான்டேஷன் அப்படின்ற சைடு ஹெட்டிங்கை பற்றி தான் மிஸ் இப்போ அந்த பிக்சர் வச்சு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 21 பாருங்கள், ஃபர்டிலைசேஷன் அண்டு இம்ப்ளான்டேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஃபர்டிலைசேஷன் அக்கர்ஸ் வென் அ ஹேப்ளாய்ட் ஸ்பெர்ம் ஃபியூசஸ் வித் த ஹேப்ளாய்ட் ஓவம் டு ஃபார்ம் அ ஃபர்டிலைஸ்ட் எக் ஆர் டிப்ளாய்ட் சைகோட். தட் மீன்ஸ் வாட், ஒரு ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய ஹேப்ளாய்ட் ஃபார்மட்டும் ஓவமில் இருக்கக்கூடிய ஹேப்ளாய்ட் ஃபார்மட்டும் சேர்ந்து டிப்ளாய்ட் சைகோட்டை கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான் ஃபர்டிலைசேஷன். ஆல்ரெடி யூ நோ த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் டு ஃபார்ம் அ டிப்ளாய்ட் சைகோட், தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் இஸ் த எனது ஃபர்டிலைசேஷன். அடுத்த பேராகிராஃப் அப்படியே பாருங்கள். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்பெர்ம் டெபாசிட்டட் இன் த, உங்கள் புக்கை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஸ்லைடில் வந்து அடுத்த பேராகிராஃப்க்கான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து புக்கை நல்லா கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஸ்பெர்ம் மிஸ்ஸஸ் புக்கில் இருக்கக்கூடிய வேர்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன். எஸ், த ஸ்பெர்ம் டெபாசிட்ஸ் இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். இப்போ என்ன பாயிண்ட்டு, ஸ்பெர்ம் வந்து ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்குக்குள்ளே வந்து என்ன ஆகுது, டெபாசிட் ஆயிடுது. ஸோ அந்த வேஜினல் சர்விக்ஸ் வழியாக ஸ்பெர்ம் வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. That undergo the capacitation process. That means what? It's a biochemical event. In the நேரத்தில் sperm வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, எக் பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு தன்னை வந்து என்ன பண்ணிக்கிறது, தயார்படுத்திக்கிறது. அந்த இடத்துல அந்த ஸ்பெர்மோட பாடியில் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து என்ன ஆகுது, அக்கர் ஆகுது. தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் த கேபிசிட்டேஷன். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா, ஸ்பெர்ம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோனையும் அதுக்குள்ளே ஒரு மாற்றம், பயோ கெமிக்கல் ஈவெண்ட்ஸ் நடந்து அந்த எக்கை பெனிட்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அது வந்து என்ன பண்ணுது, அட்டன் பண்ணுது. ஓகேங்களா? தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் த கேபிசிட்டேஷன். Fertilization occurs only if the ovum and sperms are transported simultaneously to the ambulary. இப்போ சப்போஸ் ஸ்பெர்மும் எக்கு வந்து ஏன்னா இது ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடக்குதுன்னா அது எங்கே நடக்கும், ஃபெலோபியன் டியூப்பில் நமக்கு தெரியும், இன்ஃபண்டிபுலம், ஆம்புலா அண்டு இஸ்துமஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ஃபார்மட்டும் எங்கே சந்தித்து ஃபர்டிலைசேஷன் பண்ணிக்கிறோம்னா, ஆம்புலரி அண்டு இஸ்துமிக் ஜங்ஷன். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவரியில் ஃபெலோபியன் டியூப்பில் தெரியும், இன்ஃபண்டிபுலம்க்கு அடுத்து வரக்கூடிய வைடர் பார்ட் ஆம்புலாவும் அந்த இஸ்துமஸும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல ஸ்பெர்மும் எக்கும் மீட் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸை ஃபேசிலேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்கும், ஆம்புலரி அண்ட் இஸ்துமஸ் ஜங்ஷனில் வந்து என்னாகும், அக்கர் ஆகும். ஓகேங்களா? என்ன பேசிகிட்ருக்கேன்னு புரியுதா? பிஃபோர் எ ஸ்பெர்ம் கேன் என்டர் த எக், இட் மஸ்ட், அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, ஸ்பெர்ம் மஸ்ட் பெனிட்ரேட் மல்டிப்புள் லேயர் ஆஃப் த கிரானுலோசா. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இப்போ ஸ்பெர்ம் வந்து எக்கோட மல்டிப்புள் லேயர்ஸை பெனிட்ரேட் பண்ணி பாலிகுலர் லேயர்ஸ் எல்லாம் பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா, விச் அரவுண்ட் த ஓவம் ஃபார்மிங் த கரோனா ரேடியேட்டா. ஒவ்வொரு கரோனா ரேடியேட்டான்றது அதனுடைய அவுட்டர் லேயர் தானே, ஒவ்வொன்றையும் பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா, த ஃபாலிகுலர் செல்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர். அதாவது ஸ்பெர்மை உள்ளே போக விடாத அளவுக்கு அந்த ஃபாலிகுல் செல்ஸ் ஒன்றோட ஒன்று வந்து டைட்டனாக இறுகி இருக்கும். சரிங்களா? அது ஒரு சிமெண்டிங் சப்ஸ்டன்ஸ் அதுக்குள்ளே வச்சிருக்கு. தட் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் த ஹயாலுரோனிக் ஆசிட். ஈவென்ட்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன்லேயே மிஸ் சொன்னேன், ஃபர்டிலைசிங் அண்ட் ஆன்டி ஃபர்டிலைசிங் ஹயாலுரோனிக் டேஸை மேல் செக்ரேட் பண்ணும், ஹயாலுரோனிக் ஆசிடை வந்து எக்கு வந்து என்ன பண்ணும், செக்ரேட் பண்ணும். தட் மீன்ஸ் சிம்பிள் கான்செப்ட், ஸ்பெர்மை உள்ளே வந்து போக விடாத அளவுக்கு இந்த ஃபாலிகுல் செல்ஸ் வந்து டைட்டனிங் ஆகி என்ன பண்ணியிருக்கோம், அடுகராயிருக்கும். அந்த டைமிங்கில் இது ஹயாலுரோனிக் டேஸ் போகும், ஹயாலுரோனிக் ஆசிடும் வந்து லாக் அண்ட் கீ சிஸ்டம் சொல்லுவாங்க.
சரிங்களா. இப்போ ரெண்டும் வந்து என்னாகும், ஒன்று ஒன்று நோக்கி வந்து என்னாகும், அட்ராக்ட் ஆகும். ஓகேங்களா. த அக்ரோசோமல் மெம்ரைன் டிஸ்இன்டிகிரேட்டட் ரிலீஸிங் த புரோட்டோலைட்டிக் என்சைம் ஹயாலுரினிடேஸ். ஆல்ரெடினோ அக்ரோசோம் வந்து என்ன பண்ணிடும், ஹயாலுரினிடேஸை வந்து என்ன பண்ணும், ரிலீஸ் பண்ணிடும். இந்த எக்கில் இருக்கக்கூடிய சிமெண்டிங் சப்ஸ்டன் ஹயாலுரினிக் ஆசிடை செக்ரேட் பண்ணும். அக்ரோசோம் டிஸ்இன்டிகிரேட்டட் ஹயாலுரினிடேஸை வந்து என்ன பண்ணும், ரிலீஸ் பண்ணும். தென் இங்கே வந்து என்ன நடக்கும், இந்த ரெண்டு என்சைம்ஸும் வந்து என்ன பண்ணும், ஃபியூஸ் ஆகும். என்னாகும், டியூரிங் ஸ்பெர்ம் என்ட்ரி த்ரூ த கொரோனா ரேடியேட்டா அண்ட் சோனா பெலிசிடா, திஸ் இஸ் கால் த அக்ரோசோமல் ரியாக்ஷன். இந்த ரெண்டு லேயரையும் துளைத்து கொண்டு வித் ஹெல்ப் ஆஃப் த என்சைம் மூலமாக இந்த ஸ்பெர்ம் வந்து என்ன பண்ணிடுது, உள்ளே போயிடுது. இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அக்ரோசோமில் இருக்கக்கூடிய அந்த ஹயாலுரினிடேஸ் அப்படின்ற என்சைம் உதவுறதுனால இதுக்கு பேர் அக்ரோசோமல் ரியாக்ஷன். நத்திங் பட் இட்ஸ் எ வெரி ஈஸி கான்செப்ட். ஸ்பெர்ம் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ட்ராக்டில் என்ட்ரி ஆனோனையும் அதனோட பாடியில் ஒரு பயோ கெமிக்கல் ஈவெண்ட்ஸ் நடக்குது. தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் இஸ் த கேபசிட்டேஷன். த ஸ்பெர்ம் ஹேவ் த எலிஜிபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி டு பிரேக் டவுன் த அவுட்டர் லேயர் ஆஃப் த ஓவா வித் ஹெல்ப் ஆஃப் தி ஹயாலுரினிடேஸ் என்சைம். ஸோ இந்த எக்ஸ் ஆர் டைட்லி அடுகர்ட் வித் த ஃபாலிக்குல் செல்ஸ். தட் இஸ் அதாவது கரோனா ரேடியாவிட்ட சுற்றி சுற்றி நிறைய டைட்டனாக ஃபாலிக்குல் செல்ஸ் வந்து அடுகராயிருக்கும். இந்த அடுகசி சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் ஹயாலுரிடிக் ஆசிட். சரிங்களா. தென் இப்போ அக்ரோசோமல் ரியாக்ஷன்னால் என்ன பண்ணோம், அந்த டைட்டனிங் ஃபார்மட்டை எல்லாம் இந்த ஹயாலுரினிடேஸ் டிஸ்இன்டிகிரேட்டட் பண்ணிவிட்டு ஸ்பெர்ம் இந்த லேயர் எல்லாம் பிரேக் பண்ணி கொரோனா ரேடியேட்டா சோனா பெலிசிடான்ற எக்கோட லேயர்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி இதை வந்து என்ன பண்ணிடும், உள்ளே கொண்டு போய் சேர்த்துருவோம். ஒன்ஸ் ஃபர்டிலைசேஷன் இஸ் அக்கம்ப்ளீஸ்ட், ஸோ ஸ்பெர்ம் எக்குக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும், ரியாக்ஷன் கார்டிக்கல் கிரானியூல்ஸ் இந்த சைட்டோப்ளாசம் ஆஃப் த ஓவம். ஆல்ரெடி ஐ டோல்ட் இட், ஓவமை சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சைட்டோப்ளாசத்தில் இருக்கக்கூடிய கார்டிக்கல் கிரானியூல்ஸ் என்ன பண்ணிடும், ஒரு ஃபர்டிலைசேஷன் மெம்பரைன், ஒரு பேரியர், ஒரு தடுப்பை வந்து என்ன பண்ணிடும், ஃபார்ம் பண்ணிடும் அரவுண்ட் த ஓவம், பெனிட்ரேட்டிங் த ஸ்பெர்ம். ரிமைனிங் ஸ்பெர்ம் என்னது, ஓவம்குள்ளே போகாமல் பாலி, இட் அவாய்ட் த பாலி ஸ்பெர்மி. பாலினா மினி, ஸ்பெர்ம்னா நிறைய ஸ்பெர்ம் உள்ளே போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இட் அவாய்ட் த ஃபர்டிலைசேஷன் மெம்பரைன் வந்து என்ன பண்ணிடுது, ஒரு பேரியரை எது ஃபார்ம் பண்ணுது, பேரியரை ஆர் ஃபர்டிலைசேஷன் மெம்பரைனை எது ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, எது ஃபார்ம் பண்ணுது, கார்டிக்கல் கிரானியூல்ஸ் ஆஃப் த சைட்டோப்ளாசம். அந்த ஃபர்டிலைசேஷன் மெம்பரைன் பிளே எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் தட் ஹெல்ப் டு ப்ரிவென்ட் த என்ட்ரி ஆஃப் த ஸ்பெர்ம். சரிங்களா. தட் தஸ் பாலி ஸ்பெர்மி இஸ் ப்ரிவென்டட். அதனால் பாலி ஸ்பெர்மி நிறைய ஸ்பெர்ம் உள்ளே போகிறது வந்து என்ன பண்ணுது, தடுக்கப்படுது. ஸோ இந்த இடத்துல கார்டிக்கல் கிரானியூல்ஸோட ரோலும் இம்பார்ட்டன்ட், ஹயாலுரினிடேஸோட ரோலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ சீ த பிக்சர், இந்த பிக்சர் பாருங்களேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஓசைட் எக்கு, இது ஓவரி, இது ஃபிம்பிரியே, இது ஃபெலோபியன் டியூப், இது இன்ஃபென்டிபுலம், இது ஆம்புலா, இது இஸ்துமஸ். ஆல்ரெடி யூ நோ. தென் பாருங்கள், இப்போ ஆல்ரெடி ப்ரீவியஸில் மிஸ் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஆம்புலாவுக்கும் இஸ்துமஸ்க்கும் இடையில தான் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் அக்கர் ஆகுது. இப்போ எக் இங்கேருந்து ரிலீஸ் ஆகிடுது, ஸ்பெர்ம் இங்கே என்ட்ரி ஆகி என்ன பண்ணிடுது, ஃபெலோபியன் டியூப்பில் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது, ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து என்ன ஆகுது, அக்கர் ஆகுது. சீ த பிக்சர், ஃபர்டிலைஸ்டு எக் ஜைகோட். அப்போ ஃபர்டிலைசேஷனும் ஆல்ரெடி இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ எக்கோட நியூக்ளியஸும் ஸ்பெர்மோட நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை வந்து என்ன பண்ணிடுது, ஃபார்ம் பண்ணிடுது. இதைத்தான் ஃபர்டிலைசேஷன் சொல்கிறாங்க. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, டூ ஐடென்டிக்கல் செல்ஸ் ஆஃப் த பிளாஸ்டோமியஸ் அடுத்து என்ன ஆயிடுது, கிளீவேஜ் ஸ்டேட் உட்பட்டு ஃபோர் செல்ஸாக கன்வெர்ட்டட் ஆகுது அண்டு எயிட்டாக மாறுது. அப்புறம் செவன்டி டூ ஹவர்ஸ் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன், 72 மணி நேரம் முடிந்த பிறகு, ஃபர்டிலைசேஷன் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணிடுது, இது ஒரு பெரி ஷேப்டு பால் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து என்ன பண்ணிடுது, மாறிடுது. இதுக்கு பேர் தான் வந்து என்னது, மொருளா. திருப்பி மிஸ் சொல்கிறேன், இந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்துருது, ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட், ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்க ரெண்டு செல் ஸ்டேஜில் இருப்பாங்க, ஏன்னா ஜைகோட்னா இதில் ஒன்று அதில் ஒன்று. அடுத்து இது ஃபோர் செல் ஸ்டேஜாக மாறுது. அடுத்து 72 hours ஆஃப்டர் என்னவா மாறிடுது, இது வந்து 16 செல் ஸ்டேஜில் ஒரு பால் மாதிரி வந்து என்ன பண்ணிடுது, மாறிடுது. இதை பார்க்கல பெரி ஃப்ரூட் மாதிரி இருக்கிறதுனால இதை பெரி ஷேப்டு மொருளா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ இது மொருளா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அடுத்து என்ன ஆகுது, அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ப்ரொஜெஸ்ட்ரான்
இப்போ ப்ரெக்னென்சியை கேரி பண்ணுறதே ப்ரொஜெஸ்ட்ரான் தான். ஹை லெவலில் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து என்ன ஆகுது, செக்ரீட் ஆகுதா? ஸோ ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் த ஃபெலோபியன் டியூப் ரிலாக்ஸ் ஆகுது. ஃபெலோபியன் டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகி மெல்ல மெல்ல இந்த மொருளா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த பாலை மெல்ல மெல்ல 4 to 5 days மெதுவாக உருட்டி எங்கே கொண்டு வருது, ஃபெலோபியன் டியூப்பில் இருந்து யூட்ரைன் கேவிட்டிக்கு வந்து கொண்டு வந்துடுது. சி தட், ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட், இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, 16 செல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மொருளா ஸ்டேஜில் இருந்து ஃபெலோபியன் டியூப்பில் இருக்கக்கூடிய இந்த வால்ஸை ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து என்ன பண்ணுது, ஸ்மூத்தன் பண்ணுது. அதனால் இந்த எக் அப்படியே மெதுவாக நகர்ந்து நகர்ந்து எங்கே பண்ணிடுது, இந்த யூட்ரஸோட வால்க்கு வந்துடுது. ஓகேங்களா? Then fallopian tube into the uterine cavity and finally get implanted into the uterine wall. கடைசியில் அது வந்து என்ன பண்ணிடுது, இந்த யூட்ரஸோட வாலில் என்ன பண்ணிடுது, இம்ப்ளான்டட் அப்படின்னா கருப்பதிக்கப்பட்டது. சரிங்களா? Then at this point the embryo consists of fluid filled. இந்த ஸ்டேஜில் இந்த எம்ப்ரியோவை பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய திரவங்கள் நிறைந்த 100 செல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிளாஸ்டோசிஸ்டாக வந்து என்ன பண்ணிடும், மாறிடும். மொதல் 2 அடுத்து 4 அடுத்து 8 இருக்கு, அடுத்து 16 மாறிடுது, அடுத்து 4 to 5 days மெல்ல மெல்ல மூவ் ஆகி யூட்ரைன் வால்க்கு வருது. அது யூட்ரைன் வாலில் வந்து இம்ப்ளான்டட் ஆகும்போது 100 செல்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் ஃபில்லாலான பிளாஸ்டோசிஸ்டாக வந்து என்ன பண்ணிடுது, மாறிடுது. இந்த பிளாஸ்டோசிஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப், இந்த பிளாஸ்டோசிஸ்ட் எப்படி கம்போஸ் ஆயிருக்குன்னா, வெளியில் சுற்றியும் சிங்கிள் லேயரால் ஆன ட்ராபோபிளாஸ்ட் அப்படின்ற லார்ஜான ஃப்ளாட்டன் செல்ஸ்னாலையும், அதாவது சென்ட்ரலில் இருக்கக்கூடியதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், வெளியில் இருக்கக்கூடிய ஒரு லேயர் மட்டும் நல்ல பெரிய தட்டையான செல்களால் மேடப்பாஃபான ஒரு சிங்கிள் அவுட்டர் லேயர் இருக்கும், அதைத்தான் ட்ராபோபிளாஸ்ட்னு சொல்கிறாங்க. உள்ளுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கிளஸ்டர் ஆஃப் 20 to 30 செல்ஸ் வந்து அந்த ட்ராபோபிளாஸ்ட்க்கு இன்னரில் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதைத்தான் இன்னர் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்னர் மாஸ் ஆஃப் த பிளாஸ்டோசிஸ்ட், இப்போ இந்த இடத்துல இன்னர் மாஸ் ஆஃப் த பிளாஸ்டோசிஸ்ட் இருக்குல்ல, இது டெவலப் இன்டு த எம்ப்ரியோ. இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த 20 to 30 ரவுண்டட் செல்ஸ் வந்து என்னவாக மாறிடும், எம்ப்ரியோவாக மாறி என்னாயிரும், எம்பிடட் இந்த எண்டோமேட்ரியம் ஆஃப் த யூட்ரஸ். யூட்ரஸோட எண்டோமேட்ரியத்தில் வந்து என்ன பண்ணிடும், கரு பதிந்துடும். இந்த ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன் அண்ட் இட் ரிசல்ட்ஸ் இன் த ப்ரெக்னென்சி. இந்த கரு பதிக்கிறது இதனோட எண்டிங்கில் ப்ரெக்னென்சியை வந்து என்ன பண்ணுது, ஏற்படுது. ஓகேங்களா? மிஸ் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் பாருங்கள், திருப்பியும் மிஸ் அதே பாயிண்ட்டை தான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கிளீவேஜ் ப்ரொடியூஸ் 2 identical cells. இப்போ பேசிக்காக என்னாயிரும், சைக்கோட் ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரியே 2 identical cells, அப்போ டோட்டலி 4 செல்ஸ். பிளாஸ்டோமியஸ் ப்ரொடியூஸ் 4 செல்ஸ், 8 அண்ட் ஸோ ஆன். சொன்ன பாயிண்டே தான். தென் ஆஃப்டர் 72 hours ஆஃப் ஃபர்டிலைசேஷன் பெரி சேவ்டு கிளஸ்டர் ஆஃப் 16 more cells ஃபார்ம்டு, தட் இஸ் கால்ட் அஸ் த மொருளா. இதில் வந்து என்னது, முருளான்னு போட்டாங்க, மொருளா ஸ்டேஜ் MORULA. சரிங்களா? இது வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது, மொருளா ஸ்டேஜை வந்து என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது, MORULA. தென் அடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ப்ரொஜெஸ்ட்ரான். ஆல்ரெடி டோல்ட் இட் ப்ரெக்னென்சி அப்படின்னாலே ப்ரொஜெஸ்ட்ரான் தான். ஃபெலோபியன் டியூப் ரிலாக்ஸ் அண்ட் டிவைடிங் த எம்ப்ரியோ டேக்ஸ் பிளேஸ். ஃபெலோபியன் டியூப் ப்ரொஜெஸ்ட்ரானால் ரிலாக்ஸ் ஆகி அந்த 16 மொருளா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பால் லைக் ஃபார்மட்டை மெல்ல மெல்ல நகர்த்தி என்ன பண்ணிடுது, 100 செல் ஸ்டேஜாக இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டோசிஸ்ட் கண்டிஷனில் யூட்ரைன் வாலில் வந்து என்ன பண்ணுது, பதிக்குது. At this point, the embryo consists of 100 cells, blastocyst, single layer of large flattened cells called the trophoblast. இப்போ இதில் வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா, பேசிக்காக இப்போ பாருங்களேன், இப்போ இது ஒரு பெரிய பிளாக், சரி ஓகே. இதில் பாருங்கள் அப்படின்னா, ஓகே இதில் வந்து என்னது, ஒரு பெரிய அவுட்டர் லேயர் இருக்கும், அது மட்டும் ட்ராபோபிளாஸ்ட் சிங்கிள் ஃப்ளாட்டன் செல்ஸில் வந்து என்ன ஆயிருக்கும், ஃபார்ம் ஆயிருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய 20 to 30 செல்ஸ் வந்து என்ன பண்ணிடும், குட்டி குட்டியான கிளஸ்டர் செல்ஸாக இருக்கும். இந்த 20 to 30 செல்ஸ் தான் என்னவாக மாறிடும், இன்னர் மாஸ் செல்ஸ் தான் எம்ப்ரியோவாக வந்து என்ன பண்ணிடும், மாறிடும். தீஸ் செல்ஸ் டிவைடட் இன்டு எம்ப்ரியோ அண்ட் இம்பிடட் இன்டு த யூட்ரஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன். இதனோட ரிசல்ட்டில் தான் ப்ரெக்னென்சி வந்து என்ன பண்ணுது, நடக்குது. ஓகேங்களா? மோர் தென் 2 or 3 times வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், திரும்ப திரும்ப கேளுங்க. சரிங்களா? தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் அப்படின்னா, இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்ஸ் இந்த ப்ரெக்னென்சி. இஃப் த ஃபர்டிலைஸ்ட் ஓம் இஸ் இம்ப்ளான்டட் அவுட்சைட் த யூட்ரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூட்ரஸ்க்குள்ளே போய் அந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு அது இம்ப்ளான்டட் ஆகணும். சம் பர்சன்ஸ்க்கு வந்து என்ன ஆயிரும், இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் வந்து யூட்ரஸ்க்குள்ளே நடக்காமல் ஃபெலோபியன் டியூப்லேயே அதை அப்படியே வந்து என்ன பண்ணிடும், நின்றுடும். அப்போ என்ன ஆகும், ஃபெலோபியன் டியூபோட சைஸே சின்னது,
அதில் போய் இந்த ஃபர்டிலைஸ்டு எக் உட்காந்துச்சுன்னா அப்படியே சைஸு வெளி பெருசாக வளர்ந்து வளர்ந்து என்ன பண்ணிடும், ஃபெலோபியன் டியூபே ரேப்சர் பண்ணி சம்டைம்ஸ் அவங்க இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி யூட்ரஸில் நடக்காமல் அதை தாண்டி ஃபர்டிலைசேஷன் அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ்ஸு வேறு பார்க்கில் நடந்துருச்சுன்னா தட் இஸ் கால்ட் இஸ் த எக்டோபிக் ப்ரெக்னன்சி. மிஸ் பேசுறது புரியுதான்னு பாருங்கள். இஃப் த ஃபர்டிலைஸ்டு ஓம் இஸ் இம்ப்ளான்டட் அவுட் சைட் த யூட்ரஸ், இட் ரிசல்ட்ஸ் இன் த எக்டோபிக் ப்ரெக்னென்சி. அபவுட் எக்டோபிக் ப்ரெக்னென்சி மீன்ஸ் வாட், அவுட் சைட் த யூட்ரஸ், யூட்ரஸை தாண்டி வெளியில். அப்போ யூட்ரஸ்னால் என்ன மீன்ஸ் அப்படின்னா அந்த மையம், எண்டோமேட்ரியம், பெரிமேட்ரியம், மயோமேட்ரியம் அந்த இருக்க இடத்துல நடந்தால் தான் பிளாசண்டா ஃபார்மேஷன் ஆகி நரிஷ்மெண்ட்டை கொடுக்க முடியும். ஃபெலோபியன் டியூப்ன்றது யூட்ரஸோட வெளிப்பகுதி, ஓகேங்களா. தென் அடுத்து ப்ரெக்னென்சி அவுட்டர் இஸ் கால் த எக்டோபிக் ப்ரெக்னென்சி. 90% ஆஃப் த எக்டோபிக் ப்ரெக்னென்சிஸ் அக்கர் இன் த ஃபெலோபியன் டியூப். 95% இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஃபெலோபியன் டியூப்ஸில் அக்கர் ஆகுது. இன்னும் இஸ் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸே ஃபெலோபியன் டியூப்பில், எஸ் இஸ் ஓகே. ஆம்பிளரி இஸ்மஸ் ஃபங்க்ஷனில் தான் நடக்குது அது. 4 to 5 days அந்த சேஞ்சை 72 hours முடிஞ்சு அப்புறம் 4 to 5 முடிஞ்சு அது யூட்ரஸ்க்கு வந்துடணும். வராமல் ஃபெலோபியன் டியூப்லேயே இருந்ததுன்னா that is called the ectopic pregnancy, okay. Occur in fallopian tube, embryo grow may causes internal bleeding, and the fallopian tube குள்ளே கரு வளர ஆரம்பிக்கும். அதனால் உள்ள கூடியான ப்ளீடிங், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கிற மாதிரி ப்ளீடிங் நடக்கலாம், இல்லை ஃபெலோபியன் டியூபோட சைஸ் பெருசாகி அது டவார்னு வெடிச்சு விட்டுறலாம். க்ரோத் மே காசஸ் இன்டர்னல் ப்ளீடிங், இன்ஃபெக்ஷன் அண்ட் சம் காசஸ் சீசஸ் ஈவன் டெத் பை த ரேப்சர் ஆஃப் த ஃபெலோபியன் டியூப். சம் கேசஸில் என்ன பண்ணிடலாமா, இன்டர்னல் ப்ளீடிங்கோ அல்ல ஃபெலோபியன் டியூப் வந்து வெடிச்சோ டெத்தை கூட வந்து என்ன பண்ணிடலாம், காஸ் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. தென் இப்போ எண்டோபிக் அப்படின்னா யூட்ரஸ்குள்ளே நடந்துடும், எக்டோபிக் அப்படின்னா அது வந்து என்னது ஃபெலோபியன் டியூப்பில் நடக்கும், சரிங்களா. தென் அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன், நம்மளோட புக்கில் மோற்று நோல பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் PCOS மோற்று நோ பாக்ஸ். மிஸ் மோற்று நோ பாக்ஸ் கூட சொல்லிகிட்ருக்கேன், கொஞ்சம் கவனமாக இருங்க. PCOS இஸ் அ காம்ப்ளெக்ஸ் எண்டோக்ரைன் சிஸ்டம் டிஸார்டர். இது வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னா என்னது, ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஸார்டர். சிஸ்டம் சரியான அளவு ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணாததுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு. இதனால் என்ன ஆகும், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராப்பராக வந்து என்னாகாது, அக்கர் ஆகாது, சரிங்களா. நிறைய சிஸ்ட் அப்படின்னா பாலினா மினி, சிஸ்ட்னா குட்டி குட்டி கட்டிகள், அந்த எக்கை சுற்றி வந்து என்ன பண்ணிட்டு ஃபார்ம் பண்ணிட்டு அதை மந்த்லி ஒன்ஸ் வந்து க்ரோ ஆக விடாமல் அதை வந்து என்ன பண்ணிடும், தடுத்துரும். தட் இஸ் கால்ட் இஸ் த பாலிசிஸ்டி. இதனால் என்னாகும், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பீரியாடிக்காக நடக்காது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், உடம்பு வெயிட் போட்டுரும், ஃபேஷியல் க்ரோத் வந்து என்னாகும், அக்கர் ஆகும். இந்த மாதிரி நிறைய கோளாறுகள் ஃபீமேல்ஸ்க்கு நடக்கிறதுக்கு அவங்களால ஈவன் ஒரு ப்ரெக்னென்சியை கேரி பண்ண முடியாத நிலைமை கூட வந்து என்ன பண்ணலாம், வரலாம், ஓகேங்களா. பாருங்கள் PCOS is a complex endocrine system disorder that affect women in their reproductive years. Okay. Polycystic mean many cyst. Polyna, many cystna katti. It refers to the many partially formed follicles on the ovary. Ovary la nariya kutti kutti follicles form aayirudhu ovaries oda sendu, which contain on egg each. Ovvanu or muttai kitta ottikirudhu. But they do not grow to maturity or produce the egg. Idu vandu enna panna mudiyadhu, egg produce panni maturity adeyudiyadhu. That can be fertilized. And the egg vandu fertilization thagunda mariyavum maathadhu. Women with PCOS may experience andha mari irundhaanga, அந்த ஒவ்வொரு முட்டையோடையும் சேர்ந்து இந்த ஃபாலிகுல்ஸ் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அந்த எக்கில் நடக்கக்கூடிய ஃபர்தர் சேஞ்சஸை அது ஃபர்டிலைஸ் பண்ண விடாது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இன்க்ரீஸ்ட் ஆண்ட்ரோஜன் லெவல், ஈஸ்ட்ரோஜன் லெவலை காட்டில என்னது ஆண்ட்ரோஜன் லெவல் வந்து என்னாயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஆண்ட்ரோஜன்னா தெரியும்ல, மேல் ஹார்மோன். எக்ஸசிவ் ஃபேஷியல் ஆர் பாடி ஹேர் க்ரோத், அளவுக்கு அதிகமாக மேல்ஸுக்கு மாதிரி ஃபேஷியலில் ஹேரு பாடியில் அதிகமான அளவு ஹேர் க்ரோத், மேலுக்கு இருக்கக்கூடிய தன்மை அதிகமான அளவு வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அண்ட் அக்கீன், அக்கீன்னா முகத்தில் வந்து என்னது பருக்களை வந்து என்ன பண்ணிடும், உருவாக்கிறோம். ஒபிசிட்டி, உடல் பருமன், ரெடியூஸ் ஃபர்டிலிட்டி அண்ட் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் டயபெட்டீஸ். அவங்களால என்ன பண்ண முடியாது, ஃபீட்டஸை கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. ஃபர்டிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு வந்து அந்த குழந்தையை உருவாக்கக்கூடிய அந்த ஓவமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து ரொம்ப குறைவாக போயிடும். தென் இன்க்ரீஸ் த டயபெட்டீஸ். ட்ரீட்மெண்ட் ஆஃப் PCOS இன்டியூஸ் ஏ ஹெல்த்தி லைஃப், வெயிட் லாஸ் அண்ட் டார்கெட் ஹார்மோன் தெரப்பி. இப்போ PCOS-ஐ குறைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, உடல் எடையை குறைக்கிறது, என்ன ஹார்மோனோட இம்பேலன்ஸ்னால்
இந்த பாதிப்பு ஏற்படுது, அந்த ஹார்மோனோட தெரப்பி அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டை செஞ்சோம்னா பிசிஓஸ்லேருந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது நம்மளோட கையில் இருக்குது. அதாவது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் நம்ம பயோ குரூப். ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது, ஹெசிடேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், ஓகேங்களா. ஸோ இந்த செஷனில் நம்ம எக்ஸலண்ட்டாக மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இருக்கக்கூடிய ஃபோர் ஃபேஸஸ், மென்ஸ்ட்ரல் ஃபேஸ், ஃபாலிகுலர் ஆர் ப்ரோலிஃபரேட்டரி ஃபேஸ், ஓவுலேட்டரி ஃபேஸ், லியூட்டியல் ஆர் செக்ரேட்டரி ஃபேஸ் பார்த்தோம். ஒவ்வொரு ஃபேஸ்லையும் ஒவ்வொரு ஹைலைட்ஸ் பார்த்தோம், அதை நீங்கள் ஹின்ஸ் மாதிரி எடுத்து கீ வேர்ட்ஸாக யூஸ் பண்ணணும். தென் அடுத்து நம்ம வந்து என்ன பார்த்தோம், மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பற்றி பார்த்தோம், அடுத்து மெனோஃபேஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம், அடுத்து ஃபர்டிலைசேஷன் இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸில் மிஸ் வந்து உங்களை புக்கு ரெண்டு பேராகிராஃப் பார்க்க சொல்லியிருக்கேன், கேபசிட்டேஷன் ப்ராசஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம், அடுத்து அக்ரோசோமல் ரியாக்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், அப்புறம் எப்படி பாலிஸ்போமியை ப்ரிவெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம், எப்படி வந்து கிளீவேஜ் ஸ்டேஜில் இது மொருளாவாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம், அடுத்து நெக்ஸ்ட் ஒன் 100 செல்ஸாக இருக்கக்கூடிய பிளாஸ்டோசிஸ்டில் அவுட்டரில் இருக்க சிங்கிள் லேயர் பேர் ட்ரோபோபிளாஸ்ட்னும் இன்னர் செல் மாஸ் 22-30 செல்ஸ் இருக்குன்னு, இதுதான் எம்ப்ரியோவாக மாறி எண்டோமேட்ரியில் இம்ப்ளான்ட் ஆகுது, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபைனலி எக்டோபிக் ப்ரெக்னென்சியை பார்த்தோம், 95% ஆஃப் எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஃபெலோபியன் டியூப்பில் அக்கர் ஆகுதுன்னு சொல்லியும், இது இன்டர்னல் பீடிங்கையும் சர்டைன் டிசார்டர்ஸையும் அட் அ சேம் டைம் சம்டைம்ஸ் டெத்தை கூட காஸ் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். ஃபைனலி பிசிஓஸ் பற்றி பார்த்தோம், ஃபீமேல்ஸில் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எண்டோக்ரைன் சிஸ்டத்தோட அஃபெக்ஷனால் வரக்கூடியதான் இந்த பிசிஓஸ், ஒவ்வொரு எக்கையும் இந்த கட்டி பாலிசிஸ்டிக் ஃபார்மட் ஆக்கியபை பண்ணுறதுனால அந்த எக்கை நார்மலாக க்ரோ பண்ணி வைக்க விடாமல் பண்ணிடுது, இதனால் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அஃபெக்டட் ஆகுது, ஃபர்டிலிட்டியோட அளவு குறையுது, அன்வான்ட் ஹேர்ஸ் டெவலப்மெண்ட் இதெல்லாம் இருக்குது. இதை ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மூலமாகவும் ஹார்மோனல் தெரப்பீஸ் மூலமாகவும் வெயிட் லாஸிங் மூலமாகவும் என்ன பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம் சொல்கிறாங்க, ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.